அருமையாக வெஜிடேரியன் ஃபுட்டு. வணக்கம், இது உங்கள் கண்ணன் செம்மன் வாசுபூச்சிலேருந்து. இந்த வீடியோவில் நம்ம ரொம்ப நாளாக ஒரு முதியோர் ஆசிரமத்துக்கு சாப்பாடு செஞ்சு கொடுக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தோம். ஸோ இந்த வாட்டி அந்த ஆசிரமத்தில் இருக்கிற வயசான பெரியவங்களுக்கு என்ன சாப்பாடு பிடிக்குங்கிறத கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு அந்த விதத்தில் ஒரு நல்ல முறையில் சாம்பார், மிளகு ரசம், எக்கு, அப்பளம் இதெல்லாம் செஞ்சு அதை நல்ல விதத்தில் பேக் பண்ணி அந்த ஆசிரமத்துக்கு கொண்டு போய் கொடுத்துருக்கோம். இந்த சாப்பாடை நம்மளே செஞ்சு நம்ம கையால் அவங்களுக்கு பரிமாறினது மனசுக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருந்துச்சு. வணக்கம். இன்றைக்கு செஃப் ஹாரிஸ் கண்ணன் அவர்கள் எப்சிபா முதியோர் இல்லத்திற்கு வந்து அருமையாக வெஜிடேரியன் ஃபுட்டு சூப்பராக இருந்துச்சு. அழகாக ரசம், சாம்பார், முட்டை இதெல்லாம் கொடுத்து எல்லாருடைய பாட்டிகளோடும் அவர் பேசினார். எல்லாரும் ரொம்ப சந்தோஷமாக அந்த உணவை ஏற்றுக்கொண்டார்கள். அவரே சர்வ் பண்ணார். கிராமப்புறங்களில் உள்ள ஹோம்ஸ் இருக்குது, அங்கெல்லாம் வசதி அதிகம் கிடையாது, அவர்களுக்கு ஆகாரம் நல்லா இல்லை, ஆகவே நாங்கள் ஆகாரம் கொடுத்து கொண்டிருக்கோம் சொன்னார். அருமையான ஆகாரம் கொடுத்தார்.
அவரை வாழ்த்துகிறோம். அவருடைய பணி சிறக்கணும். நாங்கள் எப்சிபா அறக்கட்டளை மூலமாக ஒரு 7 இடங்களில் பல்வேறு சேவைகளை செய்கிறோம். எப்சிபார் முதியோர் இல்லத்தில் முதியோரை பார்ப்பதற்கு சேவை மனம் உள்ளம் கொண்ட ஒரு பெண் தேவை. அப்படிப்பட்டவர்கள் இருந்தால் நீங்கள் அறிமுகம் செய்யுங்கள், அவர்களும் எங்களோடு சேர்ந்து சேவை செய்யட்டும். ஹாரிஸ் கண்ணனுடைய பணி சிறக்க, அவருடைய தொண்டு சிறக்க, இயேசு கிறிஸ்துவனுடைய இதே நாமத்திலே நான் அவருக்கு வாழ்த்தி ஆசீர்வாதத்தையும் நான் கொடுக்கிறேன். அவர் செய்த பெரிய உதவிக்கு நான் டோக்கனாக அந்த சிறிய ஒரு கிஃப்ட் அவருக்கு கொடுக்கிறேன். இன்றைக்கி இந்த ஆசிரமத்தில் இருக்கிற வயசான பெரியவங்களுக்கு நம்ம ஒரு நல்ல விதத்தில் சமைச்சு அந்த சாப்பாடு அவங்களுக்கு கொண்டு போய் கொடுத்ததுக்கு காரணமாக இருந்த மிஸ்ஸஸ் தீபா ஆண்ட்ரோ அவங்களுக்கு செம்மன் வாசப்பூர் சார்பில் என்னோட மனமார்ந்த நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன். நம்ம இந்த சாப்பாடை செஞ்சு அங்கே இருக்கிற வயசான பெரியவங்களுக்கு சர்வ் பண்ணுறதுக்கு நமக்கு சப்போர்ட்டாக இருந்த அந்த ஆசிரமத்தை நடத்துகிற மேனேஜ்மெண்ட்டுக்கும் அங்கே ஒர்க் பண்ணுற எல்லா ஸ்டாஃபுக்கும் என்னோடய மனமார்ந்த நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன். இந்த மாதிரி முதியோர் ஆசிரமம், மனநல பாதிக்கப்பட்ட மையம், வீடு இல்லாமல் பசியில் இருக்கிறவங்களுக்கு ஒரு நல்ல சாப்பாடு உதவி செய்யணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோவில் என்னோட காண்டாக்ட் நம்பர் இருக்குது, நீங்கள் என்னை கூப்பிடலாம். இந்த வீடியோ பார்க்குற ஒவ்வொருத்தங்களும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். நம்ம பண்ணுற ஒவ்வொரு ஷேர் அவங்களுக்கு ஒரு பெரிய உதவியாக இருக்குங்கிறத நம்புகிறேன். மறக்காமல் நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. மீண்டும் ஒரு நல்ல வீடியோவை நம்ம சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.